வாழை இது ஒரு சின்ன பையனோ வச்சுக்கிறீங்களா அப்படியே சரி வாழை இது வந்து ஒரு ஒரு சின்ன பையனோட ஒரு பயோபிக் ஆக்சுவலாக நம்ம மாரி செல்வராஜோட பயோபிக்கு அது அவரோட அந்த அவரோட ஏஜ் பீரியடில் ஒரு ஒரு வருஷத்து காலத்தை மட்டும்தான் அவர் படமாக எடுத்திருக்காரு ஆல்ரெடி சொல்லிட்டார் அவர் இது அந்த ஒரு பயோபிக்காக பார்க்கும்போது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பயோபிக் அப்படின்னு சொல்லுவேன் ரொம்ப கஷ்டங்கள் நிறைஞ்ச ஒரு பயோபிக் அப்படின்னு சொல்லுவேன் இதை தாண்டி இதை ஒரு மாரி செல்வராஜ் படம் அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களை டிசப்பாயின்ட் பண்ணும் ஏன்னா அவர் ஆல்ரெடி அவரோட 100% கொடுத்துட்டாரு அப்படி கொடுத்துருக்கும் போது இப்போ இந்த படம் வந்து அவரோட 20% அப்படின்னு சொல்லுவோம் ஒரு படமாக பார்க்கும்போது 20% ஓகே இது இந்த படத்தில் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா படத்தில் வந்து ஒரு நிறைய பாசிட்டிவ் இருக்குது காட்சி அமைச்சதாக இருக்கட்டும் படத்தில் டெக்னிக்கலாக எடுத்துக்கோங்க பேண்டாக ஒரு ரெண்டு பேஜ் எடுத்து பண்ணியிருக்காரு அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு காமெடி போர்ஷனும் ஃபஸ்ட் ஹாஃபில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுக்கடுத்து எமோஷனலாக கொண்டு போகிறது அது யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல வெளியே வரவங்களாம் எடுத்துகிட்டு தான் வந்தாங்க அந்த மாதிரி ரொம்ப சூப்பர் என்ன மெசேஜ்னு சொல்ல முடியாது அவர் படத்தில் எல்லா படத்துலையும் இருக்கிற அவங்க வாழ்வியல் சார்ந்த கஷ்டங்களை அவர் ஃபேஸ் பண்ண விஷயத்த தான் சொல்லியிருக்காரு அது ஒரு எப்படி சொல்ல ஒரு ஜாதி மதங்கிறத தாண்டி அந்த வாழை தூக்கின எல்லாருக்குமே அந்த வழி கொண்டு போய் சேரக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது எல்லா ஆடியன்ஸும் பார்க்க வேண்டிய படம் ஏன்னா கேட்குறாங்கல்ல இப்போ இப்படிலாம் நடந்திருக்கா இப்படிலாம் இருக்கா ஏன் இவர் எப்போ பாரு இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவர் ஏன் அது பேசக்கூடிய காரணத்தை அவங்க தெரிஞ்சிக்கணும் அதனால் அந்த ஒரு அதுக்கான ஒரு ரீசனாக இருக்கும் பயங்கரமாக இருக்குது எல்லாருக்கும் இனிமேல் மாரி செல்வராஜ் திட்டுவாங்களான்னு தெரியல இதை பார்த்துட்டு அது மாதிரி தான் இருக்குது சீரியஸ் சாங்ஸும் அது லைக் சில படங்களில் வந்து ஏன் அந்த சாங் வச்சாங்கிற மாதிரி இருக்கும் இது அவங்க வாழ்விலோடய கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த ஒரு இசை பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஓவரால் 10 out of 10 ஏன்னா வழி மட்டும் இல்லாமல் அதோட சினிமாவும் மேக்கிங்கும் மலையாளம் ஃபிலிம்ஸ் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்கல்ல அதை அடிச்சு தூக்குற மாதிரி ஒரு படம் வந்துருக்கு மேக்கிங் இல்லை அது கிராமத்தில் நம்ம எந்த படம் எடுத்தாலும் கிராமத்தில் இருக்கிறது எடுத்தாலும் இல்லை சிட்டியில் இருக்கிறது எடுத்தாலும் நம்ம அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற விதமாக லைக் ஸ்க்ரீன் ப்ளே விஷயம் இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஒர்க் பண்ணணும் அது எல்லா ஆடியன்ஸுக்கும் போய் சேரும் அந்த மாதிரி ஒரு படம் அது பயோபிக்னா அது ஆக்சுவலாக இது ஒரு ரெண்டு அந்த புக்கில் வர ரெண்டு பேஜ் மட்டும்தான் இது பயோபிக்லாம் அவர் இன்னும் நிறைய எடுக்கணும் ஒரு புக்கில் எடுத்தாருன்னா அதுக்கே இன்னும் ஒரு 10-15 வருஷம் ஆகும் அந்த மாதிரி நிறைய கதைகள் அவர்கிட்ட இருக்குது அவர் அனுபவித்த வழி தான் கண்டிப்பாக நான் வாழை படம் பார்த்தேன் எனக்கு எல்லாருமே கட்டி பிடிச்சி அழுதுட்டு முத்தம் கொடுத்துட்டு போகிறாங்களே அது ரொம்ப எமோஷனலாக இருக்குன்னு பார்த்தேன் பட் தங்கர் பச்சான் சேரன் சார் என்ன சொன்னாங்களோ அதான் சொல்லியிருக்கிறாரு ஆவரேஜாக தான் போகுது படம் ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் கிளைமேக்ஸில் தான் பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாங்க சில பேர் எமோஷ்னலாக கனெக்ட் ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா சின்ன வயசில் ஊர் சைடில் வளர்ந்தவங்களுக்கு அந்த ஃபீல் கனெக்ட் ஆகும் நம்ம சிட்டி உள்ளே இருந்தவங்களுக்கு இந்த மெட்ராஸ் மாதிரியான படங்களை பார்க்குறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு செட் ஆகாது அவங்களுக்கு அது ரொம்பவே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் கிளைமேக்ஸில் வந்து 1999 நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அப்போது ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு பஸ்ஸுக்கு வந்து 20 பேர் செத்து போகிறாங்க அதில் அவங்க ஃப்ரெண்டும் இறந்து போகிறாரு அப்படின்றப்போ அதெல்லாம் பார்க்குறப்போ அவர் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் பார்த்துருக்காரு சின்ன வயசில் துக்கத்தையும் பார்த்துருக்காரு இவ்வளோ வழிகளோடு இருந்த ஒரு டேரக்டரோட டச் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இதை எடுக்கிறது ஆனாலும் நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் எடுத்தால் ஒரு சின்ன அவார்டு கூட கொடுக்க மாட்டாங்க ஆனால் உங்களை சொல்ல வந்ததை சொன்னதில் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் ஒருவேளை சில பேர் அம்பேத்கரை சாதியாக பார்க்குறாங்கன்னு நினைச்சாங்கன்னா அவர் ஒரு புக்கில் வைக்கிறாரு அது வந்து அப்படி கிடையாது சட்ட புத்தகமே அவர் தான் எழுத்துனது பள்ளி புத்தகத்தில் அதெல்லாம் பார்க்கக்கூடாது பட்டு இதுவும் தங்கர் பச்சான் சேரன் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தை தான் இவரும் சொல்லியிருக்கிறாரு நேர்த்தியாகவும் சொல்லியிருக்கிறாரு ஆனால் படம் வந்து ஆவரேஜாக தான் போச்சு கிளைமேக்ஸ் தான் ட்விஸ்ட் வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு இல்லை நார்மலாக ஜாலியாக இருந்தது பசங்க பண்ணுற சேஷ்டைகள் அவரோட ஊரோட மண்மனம் அதை வந்து சந்தோஷ் நாராயணன் போடுற மியூசிக்கு அதுவும் இல்லாமல் அந்த டைமில் இளையராஜா போட்ட மியூசிக்கு தேவா போட்ட மியூசிக் அந்த அது வந்து பாடல்களாக வரப்போ அந்த டச்சபிள் இருக்குது படத்தில் அப்படின்னு சொல்லுவார் சந்தோஷமாக இருந்தது
நல்லா பண்ணியிருக்காரு. தீயோட சாங் தான் ரொம்ப முணுமுணுக்க வைக்குது. கிளைமேக்ஸில் வந்து ஒரு முணு அழுகிற மாதிரி ஒரு சோக பாட்டு வந்து உண்மையாலுமே கனெக்ட் ஆகுது. நன்றி.